பெருசு பெருசா பார்த்தா நாமும் சின்ன சின்னதா இருக்க வழி நம்ம பாக்கிறோம்ல. இப்போ மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்தோம்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மீட்டரை நூறா பங்கு போட்டுட்டு அந்த நூறுல ஒரு பீஸ் தான் சென்டிமீட்டர். அதுவே மில்லி மீட்டர் அப்படின்னா அந்த ஒரு ஒரு மீட்டர் கூடிய அந்த லென்த்தை ஆயிரமா பங்கு போட்டுட்டு அந்த ஆயிரத்துல ஒரே ஒரு பீஸ் எடுத்ததான் ஒரு மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்மளுடைய இந்த டேப்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர் போட்டிருக்குல்ல, அந்த 1-க்கும் 2-க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதுவே அந்த 1-க்கு உள்ளேயே 10 கோடா போட்டிருக்கு தெரியுமா, அந்த 10 சின்ன சின்ன கோடுல ஒரு சின்ன கோடுக்கும் இன்னொரு சின்ன கோடுக்கும் நடுவு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இன்னமும் நம்ம ஜூம் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா 10⁻⁶, அதாவது மைக்ரான் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா, இந்த வைரஸ் இப்போ இந்த பாக்டீரியாவை எடுத்துப்போம். ஸோ இந்த பாக்டீரியோட சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம மைக்ரான்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இதோடைய சைஸ் கிட்டத்தட்ட மைக்ரானுடைய சைஸ், அதாவது 10⁻⁶ தான் இதோடைய சைஸ் அப்ராக்சிமேட்டா இருக்கும். அதனாலதான் இதை மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இன்னமும் ஜூம் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா 10⁻⁹, அதை தான் நம்ம நானோ அப்படின்னு சொல்றோம். நானோ அப்படிங்கறத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த டிஎன்ஏவில் நம்ம பார்க்கலாம். இந்த டிஎன்ஏவுடைய டயாமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 நானோமீட்டர் சைஸில் தான் இருக்கும். இல்லை இல்லை, இன்னமும் ஜூம் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னால் ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 10⁻⁰, அதை தான் நம்ம ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், 10⁻⁰ மீட்டர். அதாவது இந்த ஆங்ஸ்ட்ராம் நம்ம என்ன எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கையில் ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டமுடைய நம்ம சைஸ் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஆட்டமுடைய சைஸ் கிட்டத்தட்ட ஆங்ஸ்ட்ராமுடைய சைஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆட்டம் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆங்ஸ்ட்ராமில் தான் நம்ம இதை மெஷர் பண்ணி ஆகணும். இப்போ இன்னமும் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா 10⁻⁵, அதாவது ஃபெர்மி. இப்போ இந்த ஆட்டமுடைய நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நியூக்ளியஸுடைய டயாமீட்டரை நம்ம ஃபெர்மியில மெஷர் பண்ணுவோம். ஏன்னா 10⁻⁵ அவ்வளவு தூரம் ஜூம் பண்ணாதான் இது நியூக்ளியஸே நமக்கு தெரியும். இதுக்கப்புறமும் உள்ள போய் புரோட்டான் நியூட்ரான் அளவுடைய சைஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு தான் நம்ம போவேணா, இதோட நம்ம முடிச்சுப்போம். அப்போ முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கும் பொழுது ஒரு யூனிட், அதாவது மீட்டர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கும் பொழுது அதனுடைய அளவு மாறுது. அதுக்கு முன்னாடி நாம வேற ஏதோ ஒரு அளவை நம்ம உள்ள கொண்டு வரும்போது நமக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கனால தான் அந்த ப்ரிஃபிக்ஸ் நம்ம முன்னாடி யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மாஸ். மாஸ் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின்ட் இன் ஏ பாடி. ஒரு பொருளில் எவ்வளவு மாஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளவு குவான்டிட்டி இருக்குது அந்த பொருளில் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடோம்னா அதோடைய மாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்தானே. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிலோ அப்படின்னா அதோடைய 10³, அதாவது 1000 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் கிராம் அப்படிங்கிற இந்த ஒரு யூனிட்டை 1000 டைம்ஸ் நம்ம பெருக்கி அதை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அதை கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே மில்லிகிராம், மைக்ரோகிராம், ஏற்கனவே நான் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண மாதிரி லென்த்துக்கு எப்படி எப்படிலாம் ஆட் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாசுக்குமே நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது கிலோகிராம் இது எல்லாமே 10³ கிலோனா, மில்லி அப்படின்னா 10⁻³ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த மாதிரி அதையே நம்ம எங்கேயுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம எப்படி அதை கூப்பிடும் அப்படின்னு சொன்னால் 100 கிலோகிராம் அப்படின்னு கூப்பிடுறது விட 1 குவிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதாவது 100 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 குவிண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீடு கட்டும் போதெல்லாம் நம்ம மண் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குறது எத்தனை டன் மண் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை கிலோகிராம் மண் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை டன் மண் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டன் அப்படின்னா என்ன அப்படின்னா 1000 கிலோகிராம் தான் ஒரு டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1000 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 1000 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறதோட ஒரு டன் மண் தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால 1000 கிலோகிராமாக இருக்கக்கூடியதை 1 டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எப்படி லென்த்தில் நம்ம பார்சைக் லைட்டேன்னு சொல்லிட்டு பெருசாக பார்த்துட்டு சின்னதுக்கு வந்தோமோ அதே மாதிரியே இங்கே டன் குவிண்டல் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சின்னதுக்கு வருவோம். சின்னது அப்படின்றதுடைய நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா அட்டாமிக் யூனிட், அதாவது ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டமுடைய ஒரு மாசுடைய ஒரு யூனிட் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆட்டமுடைய மாசை நம்ம கிலோகிராம்னோ கிராம்னோ மில்லிகிராம்னோ அப்படி நம்ம மெஷர் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படிங்கிறதுனால ஏஎம்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை அவங்க கொண்டு வந்தாங்க. ஏஎம்யூ அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கார்பனுடைய ஆட்டமை 12 பிரித்து அந்த 12 ஒரு பகுதி தான் அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி கார்பன் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கார்பனுடைய ஒரு மாஸ் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 12 AMU. 12 AMU தான் 1 கார்பனுடைய மாஸ். ஓகே, லென்த் முடிஞ்சு மாஸ் முடிஞ்சு, மீது இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தோம்னா டைம். டைம் அப்படின்னா என்னன்னா டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தெம். அதாவது டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா
ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஈவெண்ட் எவ்வளவு நேரம் நடக்குது அப்படிங்கறது தான் நம்ம டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த இன்டர்வெல்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னா அதுக்கு நடுவில் விடக்கூடிய கேப்பையுமே இதில் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் காலையில் எவ்வளோ நேரம் நீ ஸ்கூல் போற அப்படின்னு கேட்டா 9 மணிக்கு போறேன், 1 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் ஒர்க் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 9 to 10, 10 to 11. ஆனால் 11 to 11 ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க, அதுதான் நம்ம இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கூல்ல. அந்த இன்டர்வலையும் அவன் ஆட் பண்ணி தான் அந்த டைம்ல சொல்லுவான். ஸோ அந்த ஒவ்வொரு பீரியடுமே நடக்கக்கூடிய நம்ம ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஈவெண்ட்ஸுக்கு நடுவில் விடக்கூடிய அந்த இன்டர்வெல நம்ம இன்டர்வல்னு எடுத்துப்போம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வெல்ஸ் இந்த ரெண்டுமே சேர்த்து தான் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டைம் அப்படின்னா என்னன்னா டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வெல்ஸ் பிட்வீன் தம், இதுதான் நம்ம டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைமுக்கு உட்காந்து நம்ம விளக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் செகண்ட், மினிட், ஹவர், மந்த், இயர், வீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைமுக்கு நம்ம நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த டைம்லேயே மேக்சிமமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1 மில்லினியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். 1 மில்லினியம் அப்படின்னா 1 கிலோ இயர். கிலோனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ 1000 இயர், 1000 வருடத்து தான் 1 மில்லினியம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிட், அதாவது 1 மில்லினியம், அதாவது 1 கிலோ இயர், 1000 இயர். சின்ன யூனிட் பார்த்தோம்னா மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு சின்னது நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம். டைம் முடிஞ்சு, ஐ மீன் நம்ம டைம் முடியலை, டைம்ங்கிற கான்செப்ட் முடிஞ்சு. இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறதுனா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னா ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. ஒரு பாடி வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் டெம்பரேச்சர் தான். அது ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் டெம்பரேச்சர் தான் நம்ம சேர்ப்போம். இந்த டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா கெல்வின், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கெல்விங்கிறது தான் இந்த டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட். இந்த கெல்வின் 0 கெல்வினாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய மற்ற யூனிட் பார்த்தோம்னா செல்சியஸ், நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்புறம் ஃபாரன்ஹீட், இதுலேயுமே நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த செல்சியஸ் இந்த ஃபாரன்ஹீட் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்கும், ஆனால் கெல்வின் மட்டுமே நெகட்டிவ்ல கிடையாது. ஜீரோலேருந்து தான் கெல்வின் ஸ்டார்டே ஆகுது. அந்த 0 கெல்வின் தான் நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்ததா ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் டு ரைட் த எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட் எழுதும் பொழுது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த எஸ்ஐ யூனிட்ஸை நம்ம எழுதணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்ப்போம். முதல் ரூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு சில யூனிட்ல வந்து அந்த யூனிட்டை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய பேரே அதோட யூனிட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு நியூட்டன், வாட், ஆம்பியர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பேர், அதாவது இந்த சயின்டிஸ்டுடைய பேர், அதுவே யூனிட்டாகவே மாறிடுச்சு. அந்த மாதிரி யூனிட்டுகள் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, பொதுவாக நம்ம நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம நேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாம் அதை ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ நியூட்டன் அப்படின்னு நம்ம ஒரு யூனிட் எழுதுறோம் அப்படின்னா ஃபோர்ஸுடைய யூனிட் நியூட்டன். அப்போ இந்த நியூட்டன் நம்ம எழுதும் போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா 5 போட்டதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டரில் அந்த நியூட்டனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்மால் லெட்டரில் தான் அந்த நியூட்டனாக இருக்கட்டும், ஆம்பியராக இருக்கட்டும், வாட் இருக்கட்டும், ஹென்ரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ஸ்மால் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, இதே நியூட்டனை நாம சுருக்கி என் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். நியூட்டனா இருக்கட்டும், ஹென்ரியா இருக்கட்டும், ஆம்பியரா இருக்கட்டும், வாட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம தனியா என் HAW அப்படின்னு எழுதும் பொழுது நாம் அதை ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நேமிங் தவிர மீதி இருக்கக்கூடிய யூனிட், அதாவது மீட்டர், கிலோகிராம், செகண்ட், இந்த மாதிரியான யூனிட் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அதே மாதிரி யூனிட் எழுதும்போது அந்த யூனிட்டுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ வைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 8.5 kilograms ஆஃப் ஆப்பிள் அப்படின்ட்டு இருக்குதுன்னா அந்த 5 kilograms அப்புறம் ஒரு டாட்டோ, ஒரு ஃபுல் ஸ்டாப்போ, ஒரு கமாவோ அந்த இடத்துல வைக்கக்கூடாது. யூனிட்டுக்கு அப்புறம் அது சென்டென்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி பொதுவாக நம்மளுடைய லாங்குவேஜில் சிங்குலருக்கு ஒரு ஃபார்மும் ப்ளூரலுக்கு ஒரு ஃபார்மும் இருக்கும். மவுஸ் அப்படின்னா மைஸ், மேன்னா மென் அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலர் ஃபார்ம் ஒரு மாதிரியும் ப்ளூரல் ஃபார்ம் ஒரு மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் நினச்சிட்டு 1 kilogramனா 1 kilogram, 2 kilogramனு வரும்போது 2 kilograms அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் தனித்தனியே கிடையாது. சிங்குலருக்கும் ஒரே ஃபார்ம் தான், ப்ளூரலுக்கும் ஒரே ஃபார்ம் தான், ரெண்டுத்துக்குமே கிலோகிராம் தான், ரெண்டுத்துக்குமே மீட்டர் தான். அதேமாதிரி டெம்பரேச்சர் நம்ம எழுதும் பொழுது செல்சியஸ் எழுதும் போது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 degrees Celsius அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி நம்ம கெல்வின் ஃபார்முக்கு அதை மாற்றும் போது 373 degrees Kelvin அப்படின்னு போடுறது தப்பு. கெல்வினுக்கு வந்து டிகிரி வராது, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அது எல்லாத்துக்குமே தான் டிகிரி வருமே தவிர கெல்வினுக்கு 273 Kelvin.
373 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கெல்வின் தான் போகணுமே தவிர அதுக்கு மேலே டிகிரி போடுறது தப்பு ரூல்ஸ் படி. ஏழாவது உள்ளது என்ன பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் சாலிடஸ் அப்படிமா. சாலிடஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கிறது தான் சாலிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெலாசிட்டியோட யூனிட் எடுத்து பார்த்தோம்னா மீட்டர் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் மூவ் ஆயிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த வெலாசிட்டி நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம மீட்டர் பெர் செகண்ட் எழுதும் போது மீட்டர் போட்டு அந்த சாலிடஸ் போட்டு செகண்ட் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி ஜூன் பெர் கெல்வின் பெர் மோல் அப்படின்னு நம்ம எழுதும்போது ஜூல் போட்டு ஒரு சாலிடஸ் போட்டு கெல்வின் போட்டு ஒரு சாலிடஸ் போட்டு ஒரு மோல் அப்படின்னு எழுதுவோம். அப்படி எழுதுறது ரூல்ஸ் படி தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டால் சாலிடஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு சாலிடஸ் தான் நம்ம யூனிட் எழுதும்போது வரணும். அப்படி ஒன்றுக்கு மேலே சாலிடஸ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஜூல் போட்டுட்டு கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். 8th ரூல் என்னன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் ஒரு யூனிட் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்பரையும் யூனிட்டையும் சேர்த்து வச்சு ஒரே மாதிரி ஸ்பேஸை விடாமல் எழுதக்கூடாது. ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் யூனிட் இருக்கும். இப்போ 5 கிலோகிராம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 அப்படின்னு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் கிலோகிராம் அப்படின்னு போடணும். 9th ரூல் என்னன்னா ஒன்லி அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா குவெஸ்டின் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக வெறுமனே கியூ அப்படின்னு நம்ம போடுவோம். ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு பதிலாக ஏஎன்எஸ் அப்படின்னு போடுவோம். நம்மளா அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம வச்சுப்போம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம வைக்கும்பொழுது ஆம்பியர் அப்படின்றதுன்னா ஏஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறது வந்து தப்பு. அதேமாதிரி செகண்ட்னு இருக்குன்னா எஸ்இசி வெறும் செக் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது வந்து ரூல்ஸ் படி தப்பு. அந்த ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ செகண்டா செகண்ட்னு ஃபுல்லாக எழுதணும் இல்லையா வெறும் ஸ்மால் லெட்டர் எஸ் பண்ணணும், ஆம்பியரா ஆம்பியர்னு ஃபுல்லாக எழுதணும் இல்லையா கேபிட்டல் லெட்டர் ஏ பண்ணணும். ரூல்ஸ் படி என்ன அந்த சிம்பிளோ என்ன அதோட பேரோ அதை தான் எழுதுமே தவிர நம்ம கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 3 லெட்டர் அப்படி வைக்கிறது வந்து ரூல்ஸ் படி தப்பு. 10th ரூல் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் பர்ஃபெக்ஷன். இப்போ 13,600 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னா அதை 13,600 கிலோகிராம் அப்படின்னு எழுதுறதை விட 1.36 × 10⁴ கிலோகிராம் அப்படின்னு எழுதும் போது தான் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியான நம்பர்ஸ் வச்சு யூனிட் வச்சு எழுதும்பொழுது அதை நம்ம வந்து ஒரு நம்பர் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 10⁻⁴ அப்படின்னு எழுதுறது தான் ரூல்ஸ் படி கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வெர்னியர் கலிப்பர் என்ன ஸ்க்ரூ கேஜ் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெயிட் அண்ட் மாஸ் அது சொன்னதோட மெஷர்மெண்ட்டுங்கிற இந்த முதல் சாப்டருக்கு குட் பை சொல்லிக்கலாம்.